ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெண்டு கன்று இருக்குதுங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த M1887 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் இது மாதிரி ஒரு கன்று இருக்கும். அப்புறம் அதனால் அந்த டிசிடிகளே. ஸோ இந்த ரெண்டு கண்ணுமே வேணால் நிறைய பேருக்கு வேணால் மேக்ஸிமம் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டு கண்ணில் எந்த கன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வேணால் டிசிடிகள் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அதான் சரிங்களா, இந்த ரெண்டு கண்ணில் எப்படி வேணால் ஈஸியாக ஒன்டா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு அப்புறம் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரும். அப்புறம் அந்த இன்ட்ரோ பாருக்கு அப்புறம் லைக்கை போடுங்க மக்களே. கண்டிப்பாக வேணால் நிறைய பேர் லைக்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த கேப்பில் ஓடி போய் லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ ஐஸ் இப்போ வேணால் அந்த இன்ட்ரோலாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோக்கில் வந்துட்டோம். இப்போ அந்த ரெண்டு கண்ணிலையும் எப்படி வேணால் ஹெச்ஆர்டி ஈஸியாக அடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் அந்த செட்டிங்ஸை, கேமில் இருக்க செட்டிங்ஸு, அப்புறம் ஃபோன் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கண்ணுக்குன்னு தனியாக ஒரு செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அந்த கேம் செட்டிங்ஸில் அந்த ஜென்ரல் வேணால் 186, அது கீழே ரெட் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இதை வேணால் 18, அது கீழே இருக்க அந்த டூஸ்கோப்பு, ஃபோரஸ்கோப்பு, அப்புறம் வேணால் ஸ்னைப்போஸ்கோப்பு இதெல்லாம் வந்துனா தேவையில்ல சரிங்களா. ஏன்னா வந்துன்னா இந்த ரெண்டு கண்ணுக்குமே வந்துன்னா அந்த ஸ்கோப்லாம் கிடையாது. நீங்கள் இந்த ஸ்கோப், அந்த டூ ஸ்கோப், ஃபோர் ஸ்கோப்லாம் வந்து நீங்கள் எப்போ ஸ்கோப் போட்டு ஆன் பண்ணி ஒரு எனிமியை ஷூட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து தேவைப்படுறீங்களா. அதனால் இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்துனா அந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸில் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குதுங்களா. நான் எப்போவுமே வந்துனா ஆல்ரெடி நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன், இதில் அந்த ஃபஸ்ட்டாக ஒரு செட்டிங்ஸ் இருக்குதுங்களா, அந்த எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டிஃபால்ட்டில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வேணால் கேம் செட்டிங்ஸ் சரிங்களா. ஸோ இதை பார்த்து அப்படி வேணால் உங்கள் கேமில் வைத்துக் கொள்ளுமாறுமே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மறந்தப்பட்டு வருங்க. ஸோ நிறைய பேர் வந்து நேரம் ஃபைவ் டேன் சைஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஸோ ஃபைவ் டேன் சைஸ் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா 80 அப்படின்ற ஃபைவ் டேன் சைஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபைவ் டேன் சைஸ் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதே வச்சுக்கோங்க. ஸோ இதான் நான் கேம் செட்டிங்ஸ். அடுத்து ஃபோன் செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா, வந்து ஃபோனில் நீங்கள் வேணால் உங்கள் செட்டிங்ஸில் உள்ள போயிட்டு அங்கே வேணால் பாயிண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க சரிங்களா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த பாயிண்ட் ஸ்பீடு செட்டிங்ஸை மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுருங்க இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா சரிங்களா. ஏன்னா வேணால் ரீகாயில் அதிகமாக ஆகுது. நிறைய பேர் வேணால் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரீகாயில் இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா செம்மையாக ஆகுது சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த செட்டிங்ஸை ஃபுல்லாக வேணால் இது மாதிரி கம்மி பண்ணி விட்டுருங்க. ஸோ இதான் வேணால் இந்த கண்ணுக்கான, இந்த ரெண்டு கண்ணுக்கான செட்டிங்ஸு. அந்த ஃபோன் செட்டிங்ஸு எல்லா கண்ணுமே செட் ஆகும் சரிங்களா. ஆனால் அந்த சென்சிட்டிவ் செட்டிங்ஸை மட்டும் இந்த ரெண்டு கண்ணுக்கு மட்டும் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு கண்ணுக்கான செட்டிங்ஸு. அடுத்து வந்தோம்னா இந்த ரெண்டு கண்ணிலையும் எப்படி வந்தால் அந்த ட்ராகு, எய்ம்லாக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி எப்போ போல தான் நம்ம சேனலுக்கு இல்லாட்டி வந்து இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிறைய பேர் வேணால் வீடியோ பார்த்துட்டு நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லி ஓடிடுறீங்க. மறக்காமல் அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. இப்போ இந்த M1887 நீங்கள் ஒன்டா படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ட்ரிக்கு எப்படி அது கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் இந்த கன்று வேணால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணும்போது இந்த கன்று மட்டும் இல்லை, மற்ற எல்லா கண்ணுமே நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அந்த M1014 ஸ்பேஸு அது மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணுற கண்ணுக்கு அந்த எய்ம் லாக் இருக்குதுங்களா, அது ஒயிட் கலரில் நான் ஏற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி வைக்கிங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் சிசிஎஃப் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஹெச்ஆர்டி விழுகும். ஸோ இது வந்து ஒரே ஒரு மைனஸ் இருக்குது, இதில் ஒரு சில டைமில் எய்ம் லாக் வேணால் மிஸ் ஆகும் சரிங்களா. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்களாக வேணால் ட்ரை பண்ணுங்க. இதுதான் வேணால் இந்த கண்ணுக்கான எய்ம் லாக்கு ப்ளஸ் வேணால் ட்ராக் சரிங்களா. ஸோ ஸ்டார்டிங்லாம் வேணால் கண்டிப்பாக வந்துடாது. ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்சில் ஈஸியாக ஹெச்ஆர்டி அடிக்கலாம். ஸோ இது வேணால் ஷார்ட் ரேஞ்சுக்கான ட்ரிக்கு. நீங்கள் டிசர்டேவில் நீங்கள் ஹெச்ஆர்டி அடிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சின்ன ட்ரிக் தான். அது எப்படி அப்படி வந்துனா வந்து நீங்கள் அந்த ஏற மார்க் இருக்குது பார்த்தீங்களா, சி ஏற மார்க்குன்ற மாதிரி அந்த எய்ம் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் எனிமியோட காலில் இது மாதிரி எய்ம் லாக் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வேணால் கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிசைட் நான் M1887 கூட நான் சொல்லிவிட்டேன் அதில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிசைட்டுகள் பொறுத்தவரை கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் சரிங்களா. அது எப்படி அப்படி வேணால் வந்து அந்த ஏற மார்க் வேணால் எனிமியோட காலில் இது மாதிரி எய்ம் லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் டேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னால ஈஸியான ட்ரிக் தான் சரிங்களா. சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த எய்ம் லாக்குக்கு இது வேணால் கரெக்டாக வேணால் ஹெச்ஆர்டி விழுந்துருது. இந்த ட்ரிக்கை நீங்கள் வேணால் டிசைட்டுகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலரில் ஏற மார்க் வச்சுட்டு சிசிஎஃப் ட்ராக் வந்துன்னா அந்த M1887 சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு கண்ணுக்கான ட்ரிக்கு எனக்கு தெரிஞ்ச பின்குறிப்பாக தான், எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு தான். ஸோ இதை விட உங்களுக்கு நல்ல ட்ரிக்கு தெரியும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி நான் வேணால் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், இல்லை வேணால் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கமெண்ட் நீங்கள் போட்ட அந்த ட்ரிக்கு வேணால் ஒர்க் ஆச்சு அப்படின்னா பின் நினைக்கிறேன். ஸோ இதான் வேணால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கான ட்ரிக்கு தான் சரிங்களா. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து அந்த வீடியோ வந்துவிடும். ஸோ பை பை கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.